அரசு வேலைக்கான போலி யானை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பட்டதாரி இளைஞர்களை குறிவைத்து பல கோடி ரூபாய் சுருட்டிய தம்பதியை குமரி தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திடல் பகுதியைச் சேர்ந்த மஞ்சு என்பவர் திருமணமாகி கணவர் ஷெரின் சாத்ராஜுடன் வசித்து வருகிறார். இவர் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ராஜகோபால் என்பவரிடம் 6 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். அத்துடன் அவருக்கு அறிமுகமான முகமது ஆஷிக் உள்ளிட்ட 7 பேரிடமிருந்தும் 40 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. அத்துடன் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று 2 கார் 3 இருசக்கர வாகனங்களையும் வாங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் பணம் கொடுத்தும் அரசு வேலைக்கான உத்தரவு வராததால் ராஜகோபால் மஞ்சு ஷெரின் தம்பதியை கேட்டுள்ளார். இதனையடுத்து அவர்கள் அரசு வேலைக்கான போலி யானையை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்ததுடன் மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு பணியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றனர். அவர்கள் மீதான சந்தேகத்தில் பணி யானை குறித்து ராஜகோபால் விசாரித்த போது அது போலி என தெரிய வரவே அவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் தம்பதியை தனிப்படை போலீசார் கோவையில் கைது செய்துள்ளனர். நான் யாருனே குரூப் 4 பழைய எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், அதை வச்சு இவங்களை எடுத்துடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நம்பி இவங்ககிட்ட ரூபாயை கொடுத்தேன். 6 லட்சரூபா கேட்டிருந்தாங்க. அப்போ 6 லட்சரூபா நான் கடன் வாங்கி என்னுடைய நகை எல்லாமே என் ஒய்ஃபோட நகை எல்லாமே அடை வச்சு அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். அதை நம்பி இன்னும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுக்கலாம், உன் ஃப்ரெண்ட் இருந்தால் சொல், உடனே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறேன், வேலை கிடைக்காத பட்சத்தில் உங்கள் அமௌண்ட்டை திருப்பி தந்துடும், அதனால் தைரியமாக நீங்கள் தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்பி நான் அதை நம்பி கொடுத்தேன். காவலர் மூலமாட்டு தனிப்பட அமைச்சு அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. இவங்க எங்களுக்கு என்னோடய வாழ்வாதாரம் ஃபுல்லாக அந்த ரூபாயில் தான் இருக்குது. என்னோடய நண்பர்களும் 1 ரூபாய் ஏமாந்துருக்காங்க. அந்த ரூபாய் அவங்களுக்கு எப்படியாவது அரசு தலையிட்டு அந்த ரூபாயை மீட்டு தர மாதிரி கேட்டுக்கிறோம். குமரி மாவட்டத்தில் உள்ள பூதப்பாண்டி காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட தம்பதியினரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் இதுபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அவர்கள் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது தெரிய வந்தது. தம்பதியால் ஏமாற்றப்பட்டவர்கள் குறித்த விவரங்களை திரட்டும் பணியில் குமரி மாவட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.